வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் தெருவரங்கன். இன்றைய தினம் ஒரு அருமையான சிந்தனையோடு நான் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்ன விஷயம் வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம உருப்படாமல் போகிறதுக்கு என்ன காரணம்? ஏன் நம்மளால் ஒரு உயர்நிலையை அடைய முடியலை? பொருளாதார ரீதியாக நம்மளால் மேலே வர முடியவே இல்லை. எப்போவும் ஒரு கையேந்திர நிலையிலேயே இருக்கிறமே, இதுக்கு என்ன காரணம்? இப்படி நடுகளும் என்ற மனசுக்கு ஒரு கேள்வி எழுவதுண்டு. இதற்கு ஒரு நல்ல பதிலாக அண்மையில் ஃபேஸ்புக்கில் ஒரு மீம் சொல்லி பார்த்தேன். அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். பயனுடையதாக இருந்தால் நீங்களும் உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்களும் பார்த்துருப்பீங்க சில வேலை. அது ரெண்டு படம் ஃபேஸ்புக்கில் வந்தது. ஒரு ஏதாவது ஒரு இஞ்சால் ஒரு படம், இஞ்சால் ஒரு படம், ரெண்டு படம். என்னென்றால் ஒரு பிக்சரில் என்ன இருந்தது என்றால் நண்பர்களே, ரெண்டு டேபிள் போட்டிருக்கேன். ரெண்டு டேபிள் போடுங்க, இஞ்சால் ஒரு டேபிள், இஞ்சால் ஒரு டேபிள். ஒரு இன்டர்வியூ போட்டேன்னு வச்சுக்கோங்க. இஞ்சால் ஒரு இன்டர்வியூ நடக்குது, இஞ்சால் ஒரு இன்டர்வியூ நடக்குது, ரெண்டு இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ இஞ்சால் இருக்க இந்த இன்டர்வியூக்கு நேராக, இன்டர்வியூ போட்டுக்கு நேராக மேலே போட்டிருக்குது. ஒரு தொழிலை பெற்றுக்கொள்வதற்கு, நான் நினைக்கிறேன் ஆங்கிலத்தில் கெட்டே ஜாப் அப்படி ஏதோ ஒன்று எழுதியிருந்தார்கள். இஞ்சால ஸ்டார்டே ஜாப் பண்ணி எழுதியிருந்தார்கள். அதாவது ஒரு தொழிலை தொடங்குறதுக்கு. அப்போ ரெண்டு இன்டர்வியூ போட்டு நடந்துகிட்டு இருக்கு. இஞ்சால தொழிலுடைய புதுதாக ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, இஞ்சால ஒரு தொழிலை பெறுவதற்கு. இந்த தொழிலை பெறுவதற்குன்ற அந்த இன்டர்வியூ போர்டில் சும்மா சனம் நிரம்பி வழியுது. இங்கே தொழிலை தொடங்குறது என்ற இன்டர்வியூ போர்டில் ஒரு தர கூடி ஈயாடுது. ஸோ இதுதான் நாங்கள் உருப்படாமல் போகிறதுக்குரிய காரணம். நாங்கள் எல்லாரும் எப்படியாவது ஒரு வேலையை பெற்றுக்கொள்ள வேணும், ஒரு தொழிலை பெற்றுக்கொள்ளணும்னு யோசிக்கிறோமே தவிர தொழிலை ஸ்டார்ட் பண்ணணும் என்றதை நாங்கள் சிந்திக்கிறதில்லை. பயம், தொடங்கிட்டு ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ. நாங்கள் அடுத்தவனுக்கு உழைச்சி கொடுக்க நினைக்கிறோமே தவிர நாங்கள் உழைச்சி முன்னிலைக்கு வர்றதுக்கு நாங்கள் சிந்திக்கிறதா இல்லை. இதுதான் எங்களோட தோல்விக்கு காரணம். நாங்கள் உருப்படாமல் போகிறதுக்கு காரணம் இதான். படிக்கிறோம், நல்லா படிக்கிறோம், பாஸ் பண்ணுறோம், எப்படியாவது ஒரு வேலையில் போய் சேர்ந்துடுறோம். சேர்ந்து அந்த வருமானத்தை வச்சு வாழ்க்கையை ஓட்டை இல்லாமல் திண்டாடி கொண்டிருக்கோம். எங்களோட கல்வி இதை கற்றுத்தரையில்லை. ஒரு தொழிலை தொடங்குற அந்த துணிவை, அதற்குரிய வழிமுறையை எங்களுக்கு இந்த கல்வி கற்றுத்தரையில்லை. உண்மையில் அதான் ரியல். ஸோ நாங்கள் உருப்படாமல் போகிறதுக்கு காரணம் இதான். இந்த தொழிலை தேடுறதில் முன்னுக்கு நிற்கிறோமே தவிர தொழிலை உருவாக்குறதுக்கு நாங்கள் பின்வாங்குறோம். மேலை நாடுகள் எல்லாம் இதைத்தான் முக்கியமாக அவர்கள் யோசிக்கிறார்கள். முதலாளிகளை உருவாக்குறத சிந்திக்கிறார்கள் அவர்கள். நாங்கள் தொழிலாளிகளை உருவாக்குறத பற்றி தான் நாங்கள் சிந்திக்கிறோம். இதுதான் நாங்கள் உருப்படாமல் போகிறது காரணமாக இருக்குது. இது கொஞ்சம் ரிஸ்க் தான், உண்மையிலேயே சொல்கிறது. இது கொஞ்சம் பயம்தான். இது மாதம் மாதம் 30,000 வரும். இது ஒரு மாதத்திலே சிலவில 300,000 வரும். சிலவில டவுனும் ஆகும். பட் இது ரிஸ்க் இருக்குது. ஆனால் இது உயர்த்தி கொண்டு போகும். இது ஒரே அதான் கையே நிலைமையிலே தான் நாங்கள் இதில் இதில் இருந்தோம். இதை எப்படி இது இப்படியே சிந்திச்சு கொண்டிருந்தோம்டா, நாங்கள் இந்த நிலைமையில தான் இருப்போம். ஸோ நாங்கள் உயர்வடைய வேணும்னு நினச்சமெண்டா, முன்னுக்கு வரணும்னு நினச்சமெண்டா, ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதை பற்றி சிந்திங்க. உங்களோட கல்வி அறிவை அதுக்கு யூஸ் பண்ணுங்கள். எப்படி ஒரு தொழிலை தொடங்கலாம், எந்த தொழில் தேவையா, நல்லா ஸ்டடி பண்ணுங்கள். அதை எது தொடங்கினா சக்ஸஸ் ஆகும், இங்கே என்ன தேவை இருக்குது, இதுகளை வடிவாக பிளான் பண்ணி நாங்கள் செய்வமாக இருந்தால் வாழ்க்கையின் உயர்நிலைக்கு வரலாம். இல்லாட்டி மாதம் 25ஆம் தேதியோ 30ஆம் தேதிக்கு சம்பளத்தை எடுத்து அதை கடன்காரனுக்கு கொடுத்து கரண்ட் பில் கட்டி பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடுத்துட்டு 10ஆம் தேதியிலேருந்து 25ஆம் தேதி மட்டும் திருப்பி யார்கிட்டையாவது கடனை வேண்டி இப்படியே எங்களோட லைஃப் போயிடும். ஸோ எங்களோட கல்வி இப்படி ஒரு மாற்றத்தை தருமா இருந்தால், தொழிலாளிகளை உருவாக்குறதை விட்டுட்டு முதலாளிகளை உருவாக்குற கல்வி நிலைமை கல்வி மாறுமா இருந்தால் அதான் எங்களோட வெற்றியாக இருக்குது. ஸோ நாங்களும் அந்த துணிவோடு இறங்கினா வாழ்க்கைன்ற உயர்நிலைக்கு வரலாம். இல்லாட்டி உருப்படாமத்தான் போவோம். ரியல் இதுதான். பயனுடையதாக இருந்தால் உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எனது யூடியூப் சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.